இந்தோனேஷியாவில் இன்று ஏற்பட்ட சக்தி வாய்ந்த நிலநடுக்கத்தினால் இலங்கைக்கு எவ்வித பாதிப்பும் இல்லை என புவிச்சரிதவியல் அளவை சுரங்க பணியகம் தெரிவித்துள்ளது. எனினும் நிலநடுக்கம் தொடர்பான நிலைமையினை உன்னிப்பாக அவதானித்து வருவதாகவும் அப்பணியகம் கூறியுள்ளது. இந்தோனேஷியாவின் தெற்கு பகுதியில் உள்ள ஃப்ளோரஸ் கடல் பகுதியில் 7.6 ரிக்டர் அளவிலான சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் பதிவாகியுள்ளது. இதனால் அதன் அருகிலுள்ள கரையோரங்களுக்குள் சுனாமி எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக நிபுணர் தெரிவிக்கின்றனர். அந்த வகையில் உள்ளூர் நேரப்படி செவ்வாய்க்கிழமை அதிகாலை 11:20 மணியளவில் நிலநடுக்கம் ஏற்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது.